மும்பை திராவிடர் கழகத்தின் சார்பில் பாராவியில் இரண்டு நாள் நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. அந்த நிகழ்ச்சியில் நாளை நடைபெற உள்ள பகுத்தறிவாளர் மாநாட்டில் பங்கேற்பதற்கு மும்பை திராவிடர் கழகம் எனக்கு அழைப்பு விடுத்திருக்கிறது. தமிழர் தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களும் நானும் மும்பையைச் சார்ந்த சில முன்னணி தலைவர்களும் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறோம். அது மட்டுமில்லாமல் மும்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சனாதன எதிர்ப்பு பயங்கரவாத சக்திகளை எதிர்த்து நடைபெறவிருக்கிற தேசம் காப்போம் மாநாட்டுக்கான சிறப்பு செயற்குழு கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அங்குள்ள விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டுக்கு நிதி திரட்டி தருகிற நிகழ்ச்சியாகவும் அதை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக மும்பைக்கு செல்கிறேன். 26ஆம் தேதி புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரிலே சென்று குறிப்பிட்ட சில இடங்களில் மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல திட்டமிட்டிருக்கிறோம். இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதிக்காக ரூபாய் 10 லட்சம் காசோலை வழங்கியிருக்கிறோம். மேலும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிவாரணப் பொருட்களை சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். அவற்றையெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக களத்தில் சென்று 26ஆம் தேதி வழங்க இருக்கிறோம். தமிழக அரசு மத்திய அரசிடம் 15,000 கோடி இழப்பீடு கேட்டு பரிந்துரை செய்திருக்கிறது, கோரிக்கை விடுத்திருக்கிறது. அவற்றின் சேத மதிப்பீடுகளை கணக்கிடுவதற்காக மத்திய அரசு வல்லுநர் குழு ஒன்றை தமிழகத்திற்கு அனுப்பியிருப்பது வரவேற்க தகுந்தது. விரைவில் மத்திய அரசு காலதாமதப்படுத்தாமல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு விடுத்த கோரிக்கையை ஏற்று 15,000 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். மேலும் முதல்வரை சந்தித்த போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, குடிசை வாழ் மக்களுக்கு அரசு இலவச வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்றும், தென்னை மரங்களுக்காக தென்னை விவசாயிகளுக்கு வழங்கவிருக்கிற நிதியை மேலும் உயர்த்தி வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை பரிசீலிக்க ஒப்புதல் அளித்திருக்கிறார். இந்த சந்திப்பில் ராஜலட்சுமி குடும்பத்தினருக்கும் சுவாதி நந்தீஷ் ஆகியோரின் படுகொலையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கிறோம்.